ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஜோதிடமும் ஆன்மீகமும். நாம ஒவ்வொரு நாளும் ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்திரம் என்ன விஷயத்தை மையப்படுத்தியது, இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் இதை பத்தி நிறைய என்னுடைய ஓன் யூடியூப்ல சொல்லியிருக்கேன், பட் நீங்க கேட்டிருக்கிறதுனால அதனால பதில சொல்றேன். என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த எந்திரத்தினுடைய பெயர் வந்து சௌந்தரிய லகரியில இருக்கக்கூடிய 32வது ஸ்லோகத்தினுடைய எந்திர வடிவம். இது என்ன அப்படின்னா, நம்ம நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதனுடைய அமைப்பு வந்து இரண்டு கைகளையுமே இப்படி வணங்கக்கூடிய தன்மையில இதனுடைய அமைப்பு இருக்கும். இது வந்து 32வது ஸ்லோகம். 3 அப்படின்னா குரு, 2 அப்படின்னா சந்திரன். ஒரு தனி மனித வாழ்க்கையில குரு சந்திர யோகத்தை நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவா இது வந்து வியாபார வெற்றிகளிலும் ஜனவசியம் அதிகமாவதற்கும் இந்த எந்திரம் வந்து பிரயோகப்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து நான் மீண்டும் சொல்றேன், நான் எந்திரத்தை பிரயோகப்படுத்தி வாழ்க்கையை மாத்தலாம்னு சொல்லல, இது அம்பாளுடைய அபிஷியம், நல்லா புரிஞ்சுக்கணும். இது அம்பாளுடைய விஷயம். அந்த இடத்துல வந்து கிரகத்தினுடைய மாரகம் மறைந்திருக்கிறது. இதற்காக நான் மூல மந்திரத்தை சொல்லி வேற கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் சொல்லல. இந்த இடத்துல மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்றேன். ஒரு அடிப்படையில 100 ஸ்லோகங்கள் இருக்கிறது. சௌந்தரிய லகரியினுடைய 100 ஸ்லோகங்கள்ல கிரகங்களுடைய காரக பலன்கள் அங்கு மறைந்திருக்கிறது. அந்த பொருளை, அந்த எந்திர வடிவத்தை நம்ம பார்த்தாலே போதும், அந்தனுடைய தன்மை நமக்கு இயல்பாகவே கிடைச்சிடும். அப்ப இந்த இடத்துல நான் பார்ப்பது என்ன, ஜோதிட தொழில். இந்த ஜோதிடத்திற்கு அதிபதியான அடிப்படையுடைய இந்த இரண்டு கிரக சேர்க்கையிலுமே என்னுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கிறது. சோ புதன் சுக்கிரன் சேர்க்கையினால இளமையிலேயே ஜோதிடம் சொல்லக்கூடிய வாய்ப்பையும், குரு சந்திர யோகம் அமைந்திருப்பதனால எனக்கு வந்து இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா ஜனவசியம் ஏற்படக்கூடிய அமைப்பையும் அது என்னுடைய விதிப்பயன் தந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்டயே கேட்பாங்க, எப்படி சார் உங்களுக்கு இவ்வளவு வியூஸ் போகுது, எப்படி நீங்க வந்து சாதாரணமா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த அளவுக்கு பிரபலம் ஆகுது அப்படின்ற கேள்விகள். இப்ப அடிப்படையில புரிஞ்சுக்கணும், இது கூட விதிப்பயன் வாயிலாக வந்திருக்க வேண்டும். எது உண்மை எது போய், இறைவன் எதை கொடுப்பான் எதை கொடுக்க மாட்டான், அது அனைத்துமே அவருடைய விதிப்பயனிலேயே அடங்கி இருக்கிறது. எவர் ஒருவருக்கு விதி நன்றாக இருக்கிறதோ அவருக்கு எல்லாமே இறைவனுடைய பலத்தால நன்றாகவே இருக்கும். நான் எதிரியை பத்தி விமர்சிப்பதோ எதிரிக்காக சித்தரிக்க வேண்டிய அவசியமோ இல்லை. எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பினைகளை இறைவன் நன்றாகவே தருவார். சோ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல சௌந்தரிய லகரியினுடைய இந்த 32வது பிரயோகத்தை உங்களுடைய வீட்டுடைய பூஜை அறையில போடுங்க. இந்த வீட்டோடைய பூஜை அறையில இந்த இதை கரெக்டா நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு தொழில் ஸ்தாபனங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு வியாபாரம் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, எனக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல, நான் கடை வச்சுட்டேன், என்ன மாதிரியே 10 கடை வச்சிருக்காங்க, பட் எனக்கு வியாபார வசியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, இந்த யந்திரத்தை நீங்க என்ன பண்ணலாம்னா, மஞ்சளாலேயே வீட்டோடைய பூஜை அறையிலோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளாலேயே நீங்க வந்து வீட்டோடைய வியாபார ஸ்தலங்களிலோ நீங்கள் வரைந்து கொள்வது மிக மிக நன்று. அதே போல எனக்கு இந்த சௌந்தரிய லகரியினுடைய மந்திரத்தை எனக்கு வந்து சொல்ல தெரியல, நான் என்ன பண்ணலாம்னா, அதே அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 32வது பாடலை, இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 32வது பாடலை நீங்க சரியா பிரயோகம் பண்ணீங்கன்னா இதுக்கான பலம் கிடைக்கும். இந்த எந்திரத்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா, நான் கும்பிடக்கூடிய அமைப்புன்னு சொல்றேன், இரண்டு கைகள் இணைந்து வணங்குவத புதன், அதாவது அஸ்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு. இப்ப அஸ்த நட்சத்திரத்துல தான் பெருமாள் என்ன பண்றாருன்னா உச்சம் அடைகிறார், அதாவது நின்ற கோலத்தினுடைய பெருமாள் படம். நிறைய பேர் பணக்காரர்களை நீங்க பார்த்திருப்பீங்க, அவர்கள் பெரும்பாலும் திருப்பதி பெருமாளுடைய பக்தர்களாக இருப்பதை நீங்க அடிப்படையில
புரிந்து கொள்ளலாம். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, ஒரு தனி மனித வாழ்க்கையில வியாபாரம் வெற்றி பெறணும், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விதிப்பயனாகவே இருக்கணும், அவருக்கு நன்மையே திரும்பி நம்மிடத்தில் கிடைக்கணும், இந்த உலகத்துல நன்றாக வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னா, அவர்கள் இந்த மாதிரியான எந்திர பிரயோகம், அதுல குறிப்பா இந்த சௌந்தரிய லகரியினுடைய விஷயத்தை நன்மையாக செய்யும் பொழுது அது மென்மேலும் 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 நமக்கு சிறப்பை தருகிறது. நான் மீண்டும் சொல்றேன், எந்த எந்திரம், அதுல குறிப்பா எந்த பாடல்கள், எந்த பதிகங்கள், எல்லாவற்றிலையுமே நான் நவகிரகத்தை மட்டும்தான் பார்க்கிறேன். இப்ப சாதாரணமா ஒரு நபர் என்கிட்ட பேசுறாருன்னா அவர் என்ன காரகமா இருப்பாரு? சாதாரணமா ஒரு பயணம் செஞ்சிட்டு இருக்கேன், ஒரு தோட்டத்தை பாக்குறேன், ஒரு வாகனத்தை பாக்குறேன், எந்த செயலை பார்த்தாலும் அதுல நவகிரகங்களை கம்பேர் பண்ணி பாக்குறத எனக்கு அடிக்கடி உடன்பாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காரணம், என்னுள் எனக்கு இருக்கக்கூடிய புதனுடைய காரகம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமையை கொடுத்திருக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை. அதனால வியாபாரங்கள்ல நீங்க சிறப்பா இருக்கணும்னா இதே மதுரை மீனாட்சி, இதே இந்த சௌந்தரிய லகரியினுடைய எந்திரம் உங்களுக்கு மிக சிறந்த வெற்றிகளை கொடுக்கும். வியாபாரத்திற்கும் புதனுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்புண்டு. அந்த புதன் காரகத்தை தான் நான் என்னுள்ளும் புகுத்தியிருக்கிறேன், என் பின்னாலும் புகுத்தியிருக்கிறேன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதற்கு அடுத்தபடியா இந்த எந்திரத்தையும் அதே சமயத்துல இவருக்கு மேல நீங்க மீனாட்சி படத்தையும் வைக்கலாம், அல்லது பெருமாளுடைய படத்தையும் வைக்கலாம். இந்த அமைப்பை நீங்க கடைகள்ல செய்யும் பொழுது, உங்களுடைய அலுவலகத்துல செய்யும் பொழுது, நீங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்துல நீங்க வைக்கும் பொழுது மிக சிறப்பான நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த எந்திரத்தினுடைய மாற்று ரூபம் தான் யானை, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எந்திரத்தினுடைய மாற்று ரூபம் தான் யானை. சரி, நான் அடிக்கடி சொல்றேன், இதுக்கு கூட வந்து நிறைய பேர் அறிவாளிகள் கிண்டல் பண்ணாங்க, யானைக்கும் மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்பு, அந்த உருவம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப வந்து நமக்கு சூரிய நாடி சந்திர நாடின்னு இரண்டு நாடிகள் இருக்கிறது. நம்மளுடைய மூக்கில் நீங்க சுவாசத்தை நோட் பண்ணீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் சூரிய நாடி போகும், அதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷம் சந்திர நாடி, ரெண்டுமே மாறி மாறி தான் செயல்படும். இப்போ இந்த இரண்டு நாடிகளும் சரியாக செயல்படும் நேரத்தில் நாம் என்ன எண்ணமாக நினைக்கிறோமோ அது சிறப்பாக கை கூடி வருகிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை. அப்போ இந்த இரண்டு நாடிகளும் ஒரே நேரத்தில் செயல்படக்கூடிய உயிரினம் எதுனா அது யானை மட்டும்தான். அப்போ இததான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோவில்ல யானை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கான காரணமே இதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நம்ம தெய்வத்துக்கிட்ட ஏதாவது போயிட்டு ஒரு சங்கல்பம் வச்சுட்டு வருவார், இந்த சங்கல்பத்தை கரெக்ட் நமக்கு நிறைவேற்றி முடிக்கணும்னா அந்த இடத்துல சூரிய நாடி சந்திர நாடி சரியா செயல்படணும். அதை அடக்கிற வல்லமை வந்து இயல்பான மனிதனுக்கு கிடையாது. அப்போ இந்த இடத்துல யானையினுடைய ஆசீர்வாதமும் அதனுடைய மூச்சு காற்றும் அங்க படும்பொழுது அவருடைய சங்கல்பம் துரிதமாக வெற்றி பெறுகிறது அப்படின்ற கான்செப்டை தான் என்ன பண்ணினாங்க, அந்த இடத்துல யானையா கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ மனித வாழ்க்கையில ஒவ்வொரு கிரக நிலைக்கும் ஒரு ஒரு காரகத்துவங்கள் பொதிந்து கிடைக்கிறது. இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில ஜோதிடத்தை பார்த்து தயவு செய்து பயப்படாதீர்கள். நான் இந்த கிரக சேர்க்கையை சொல்லி பலன் சொல்லும் பொழுது கூட ஒரு சிலர் பயப்படுறாங்க. அது பயப்படுறதுக்காக நான் சொல்லல, இது எல்லாம் எளிமையான விஷயம், எல்லாத்தையுமே வந்து மாத்திக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தான் இருக்குது. ஜோதிடம் என்பது இறந்த காலத்தினுடைய ஒரு குப்பை. அதுல நம்ம என்ன விடலாம், என்ன செய்யலாம், எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, இதில் இருக்கக்கூடிய காரகத்தன்மை என்ன, நான் என்ன பண்ணியிருக்கேன், அதனால என்னுடைய நான் அனுபவிக்க முடியாத கொடுப்பினையா என்ன இருக்கு, அனுபவிக்கிற கொடுப்பினையா என்ன இருக்கு, அதை நான் எந்த இறைவனை வழிபட்டு எந்த கிரகங்களை நான் புண்ணியம் செஞ்சு மாத்திக்கிறதன் மூலம் எனக்கு அது கிடைக்கும் என்பதற்கான தேடல் மட்டுமே இந்த நவகிரக பொக்கிஷம் என்பதுதான் அடிப்படையான உண்மை. அதனால வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை பத்தியும் எதற்காகவும் கவலைப்படாதீங்க. அது போல ஒரு அடிப்படையான விஷயம், நம்ம நாளையிலிருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரகங்களுடைய கதைகள். எல்லாருக்குமே ஜோதிடம் கத்துக்கணும், அது நான் சொல்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருப்பீங்க இல்லையா? அதனால நிச்சயமா நமக்கு கிரகங்களை எப்படி கதையாவே சொன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு 7 கிரகத்திற்கும் அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க யார், அவங்க உருவான விஷயம் என்ன அப்படின்றதை பத்தி கதையாகவே சொல்ல இருக்கிறேன். சோ ஒரு 7 நாள் இந்த கதைகள் இருக்கிறது, மறக்காம நோட்டு பேனாவோட எல்லாருமே காத்திருங்கள். உங்களை அற்புதமான ஜோதிட வழியில் பயணித்து அழைத்து செல்கிறேன் என்று கூறி, மேலும் நாளை ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.